அனைவருக்கும் வணக்கம் பட்டறிவில் பகுத்தறிவு என்ற இந்த நிகழ்ச்சியில் மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி கொள்கின்றேன் இன்றைக்கு நாம் பார்க்க இருக்கின்ற தலைப்பு கருமை நிற உடை சம்பந்தப்பட்டது நல்ல விசேஷம் அப்படின்னு சொல்லியாச்சுனாலோ நல்லது கெட்டது தீபாவளி பொங்கல் எப்படிப்பட்ட ஒரு விசே விசேஷ காலமாக இருந்தாலும் கருப்பு நிறம் நம்ம வீட்டில் எடுக்க விட மாட்டாங்க வீட்டில் எப்போவுமே ஒரு பெரிய லடாயாக இருக்கும் ஏன் என்னை கருப்பு எடுக்க விட மாட்டேங்கிற அப்படின்னு சொல்லி நாம் சண்டை போட்டுட்டு நிற்போம் அதற்கு பின்னாடி இருக்கிற அறிவியல் உண்மை என்ன என்பதை பற்றி தான் இன்றைய தலைப்பாக நாம் எடுத்துக்கொண்டிருப்பது ஏன் கருப்பு நிறத்தில் சட்டை எடுக்கக்கூடாது அப்படிங்கிறதுக்கு இன்னைக்கும் நீங்க வந்து ஒரு சிறிய ஆராய்ச்சி ஏன்னா நாம வந்து எல்லாத்தையும் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாம நம்ப மாட்டோம் இல்லையா அதனால ஒரு சிறிய பரிசோதனை செய்து பார்ப்போமே அதிகமான கவனம் செலுத்தக்கூடிய ஒரு வேலை அல்லது படிக்க வேண்டிய ஒரு விஷயம் நம்மளுக்கு வந்து பரீட்சைக்கு படிக்கணும் ஏதோ ஒன்றுன்னு வச்சுக்கோங்க இதை வந்து நாம் செய்யணும் அதுக்கு கருப்பு நிறத்தில் சட்டை அணிந்து கொண்டு முழுவதுமாக கருப்பு நிறத்தில் உடை அணிந்து கொண்டு உட்காந்து படிச்சு பாருங்க அல்லது இப்படி மனம் லயிக்க வேண்டிய ஒரு விஷயத்தை எடுத்து செய்து பாருங்க மனம் அல அங்கலாய்ப்பது நமக்கு தெரியும் பாய்வது நமக்கு தெரியும் ஒரு நிலைப்படாமல் இருப்பது நமக்கு புரியும் இதே இதை வந்து வெள்ளையோ அல்லது கொஞ்சம் இளநிறம் இள நிறம் நிறத்தில் உள்ள ஒரு ஆடை அணிந்து கொண்டு மனத்தை ஒரு நிலைப்படுத்த முயற்சி செய்து பார்த்தால் உடனடியாக மனம் ஒருநிலைப்படுவதை இன்றளவும் நாம் பார்க்க முடிகின்றது தான் நம்மளுடைய முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா கருப்பு நிறம் கூடவே கூடாது அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு அறிவுரை சொன்னாங்க அது மட்டும் இல்லை இன்றைக்கும் பார்த்தீங்கன்னா தியான முயற்சியில் அதாவது யோகம் தியானம் என்று அந்த நெறியில் இருப்பவர்கள் கருமை நிறம் அணியக்கூடாது என்பதில் மிகவும் ஆணித்தரமாக நம்புபவர்களாக அதை உறுதியோடு சொல்பவர்களாக இருப்பாங்க கருப்பு சட்டை போட்டுட்டு தியான வகுப்புக்கு வராதீங்க அப்படின்னு சொல்றத நாம இன்றளவும் கேட்குறோம் ஏன் அப்படின்னா மனம் ஒரு நிலைப்படாமல் தவிப்பதை இன்றளவும் நாம் பார்க்க முடிவதன் காரணம்தான் அப்போ இந்த கருப்பு நிறத்திற்கான குணாதிசயம் என்ன அப்படின்னு கொஞ்சம் எடுத்து பார்த்தோம்னா பிரமிக்கிற அளவுக்கு தான் இருக்கு கருமை நிறம் என்று சொல்லப்படுவது ஒளியையும் வெப்பத்தையும் உள்வாங்கிக் கொள்ளக்கூடிய ஒரு தன்மை உடையது நம்ம சுத்தி இருக்கிற எல்லா பொருட்களுமே ஒரு விதமான மின்காந்த ஆற்றல் நிறைந்தது அப்படிங்கறத நாம பாத்துருக்கிறோம் உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா இந்த அலைவரிசை நம்மளை சுத்தி இருக்கிற எல்லாமே மேக்னெட்டிக் எஃபெக்ட் உள்ளதுதான் இந்த பூமியும் அப்படித்தான் இருக்கு இந்த உடலும் அப்படித்தான் இருக்கு அதனால தான் பார்த்தீங்கன்னா நாம் வந்து எந்த டைரக்ஷனில் உட்காந்து படிக்கணும் எந்த திசை நோக்கி உட்காந்து பூச செய்யணும் இப்படியெல்லாம் நமக்கு வந்து நம்ம முன்னோர்கள் சொன்னாங்க ஏன்னா எல்லாமே வந்து மின்காந்த ஆற்றலோட அதாவது மேக்னெட்டிக் எஃபெக்ட்டோட உள்ள ஒரு விஷயம் இந்த கருப்பு என்று சொல்லப்படுவது லோ எனர்ஜி கலர் அதனால தான் அது உள்வாங்கிக்கொண்டு வெளியில் விடுவது கிடையாது வெளிச்சமாக இருந்தாலும் சரி அது வெப்பமாக இருந்தாலும் சரி அப்ப என்ன ஆகும் அப்படின்னா நம்ம உடல் நம்ம உயிர் ஊர் வந்து ஏற்கனவே வந்து சூடான ஒரு ஊர் யோசிச்சு பாருங்க சாதாரணமாக நாற்பது டிகிரி வரைக்கும் போற ஒரு ஊர் அதில் கருப்பு நிறத்தில் உடை அணிந்தோம் அப்படின்னா அந்த சூடை மேலும் கொண்டு உள் வைத்து கொள்ளுவதனால கர்ப்பப்பை சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வருகின்றது அதாவது கரு தங்காமல் இருப்பதும் கரு உருவாகாமலே இருப்பதும் கரு கலைவதுமான உபாதைகள் நமக்கு வருவதை பார்க்கின்றோம் அது மட்டும் இல்லாமல் இரத்தம் வந்து அதிகமான நீரோட்டம் உள்ளதாகவோ அல்லது இன்னைக்கு சொல்கிறோம்ல பிளட் தின்னிங் இல்லைனா பிளட் கிளாட் இப்படின்னு சொல்றோம் இல்லையா அப்படிப்பட்ட சிரமங்களுக்கு ஏற்படுகின்ற ஒரு நிலைப்பாட்டையும் பார்க்கிறோம் அதே நேரம் அஜீரணம் போன்ற பிரச்சனைகள் வருவதையும் நாம் பார்க்க முடிகின்றது அதிகமான சூடு உள்வாங்கிக் கொண்டு வைத்துக் கொள்ளுவதனால தான் நம்ம முன்னோர்கள் என்ன பண்ணாங்கன்னா கருமை நிறத்தில் உடை அணியாமல் தவிர்த்தார்கள் நம் பசங்களை நம் ப கருப்பு போடாத அப்படின்னு சொல்லி பசங்களுக்கு சின்ன வயசுலேருந்தே சொல்லி கொடுத்து சொல்லி கொடுத்து அது வந்து நல்லது கிடையாது சாமி குத்தமாயிடும் அப்படின்னு சொல்லி ஏன்னா நாம ஒரு விஷயத்தை நம்ப ஆரம்பிக்கணும் அப்படின்னா ஒன்று அதற்கு காரணத்தை சொல்ல வேண்டும் அந்த காரணம் நமக்கு சொல்ல முடியாத ஒரு சூழல்ல சாமி நம்பிக்கை என்பதன் மூலமாக வைத்து நமக்கு அதை அறிவுறுத்தினார்கள் என்ன அது என்னவா இருந்தாலும் அதை பின்பற்று என்பதுதான் அவர்களுடைய குறிக்கோளா இருந்தது அதை தவிர வேற ஒண்ணுமே இல்லை இன்னைக்கும் பாருங்க நம்ம வந்து சில சில இடங்கள்ல சொல்லுவாங்க கருப்பு அப்போ கருப்பு உடை அப்படிங்கிறது வந்து மெஜெஸ்டிக் கலர் அப்படின்னு சொல்லுவாங்க அதே நேரத்தில் அது வந்து கமாண்டிங் ஆன ஒரு ஒரு கலர் நீங்கள் அதை போட்டுட்டு போய் நில்லுங்க எல்லாம் அப்படியே கமாண்டாக கமெண்ட் பண்ணுற ஒரு இது உங்களுக்கு தானாக கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறத நாம் பார்க்குறோம் அந்த கலாச்சாரத்துலேயும் யோசிச்சு பாருங்க நல்ல விசேஷத்துக்கு கருப்பு போட மாட்டாங்க துக்கத்துக்கு மட்டும்தான் கருப்பு போட்டுட்டு இருப்பதை பார்க்க முடிகின்றது கருப்பு என்பது தீயதாக ஒரு ஒரு உருவகப்படு செலுத்திக் கொண்டு இன்றளவும் முக்காவாசியான எல்லா கலாச்சாரத்திலையும் இருப்பதை நாம் பார்க்கின்றோம் அப்ப இது யூனிவர்சல் ட்ரூத் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கு ஆனா ஒன்று இரண்டு பேர் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா மாத்தி பிரபு ப்ராபகண்டா பண்றது வந்து ரொம்ப சர்வ சர்வசாதாரணமா ஒரு விஷயமா இருக்கிறதுனால இதையும் அதே மாதிரி கருப்பு என்பது கமாண்டிங் கலர் அப்படி இப்படின்னு சொல்லி நமக்கு கொண்டு வர்றாங்க ஆனா கருப்பு அணிந்து கொண்டு ஒரு காரியத்தை முழு மனசோடு ஈடுபட முயற்சி செய்யுங்கள் நம்மளுக்கு மனசு அலைப்பாய்வதை கண்டிப்பாக நாம் உணர முடியும் நாமே மற்றவங்க யார் சொல்கிறதையும் நாம் கேட்க வேண்டாம் நாமளே செய்து பார்ப்போமே சரிப்பட்டு வருதா அப்படின்னு ஒரு பரிசோதனை செய்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாம் முடிவு பண்ணுவோம் ஆக கருப்பு என்ற உடை அதாவது ஆடையை நாம் தவிர்த்து மனம் ஒருமைப்பாட்டுக்கு வழிவகுப்போம் என்று சொல்லி இன்றைய பட்டறிவில் பகுத்தறிவு நிகழ்ச்சியினை முடிவுக்கு கொண்டு வருகின்றோம் மீண்டும் அடுத்த வாரம் வேறு ஒரு தலைப்போடு உங்களை சந்திக்கின்றோம் நன்றி வணக்கம்